இந்த மாதிரி ஒரே ஹேப்பியாக இருக்கேன் எங்கள் விஷயம் நேற்று கிரிக்கெட் மேட்ச்சில் எங்கள் டீம் ஜெயிச்சிச்சு தம்பி ஒரே ஹாப்பியாக இருக்கிறான் அப்புறம் நேற்று சார் படிச்சுட்டு வச்சுனாரு அதை படிச்சிட்டியா இன்னைக்கு வந்து கொஸ்டின் கேட்பார் டீச்சர்னா கொஸ்டின் கொடுக்குறதும் ஸ்டூடெண்ட்ஸ்னா படிக்காமல் இருந்தேன் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே தம்பியே அப்போ சுத்தமாக படிக்கலை கெத்தாக பேசுகிறேன் நான் நேற்று நல்லா எழுதி பார்த்து படிச்சுட்டு வந்துருக்கிறேன் இன்றைக்கி என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் சொல்லிடுவேன் டேய் சார் மறந்துருப்பாரு அவர் ஞாபகப்படுத்தாம இருந்தாலே போதும் நம்ம வாட் ஜாலியாக போயிடலாம் தயவு செய்து யாரும் மட்டும் ஞாபகப்படுத்திக்கிறாதீங்க என்னை சார் வந்து ஞாபகப்படுத்த சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துவேன் ஏன்னா சார் என்னை திட்டிடுவாரு அதெல்லாம் மறந்துருப்பாறா நீ சும்மா நீ ஞாபகம் படிக்கிறார் அப்புறம் என்னை திட்டியே திட்டுருவாரு நேரத்தை கொள்ளுற மாதிரி பார்த்தாரு தயவு செய்து நீ மட்டும் ஞாபகம் மட்டும் படிக்கிறாரா நீ தான் சொன்ன டீச்சர்னா ஹோம்ஒர்க் கொடுக்கறதும் படிக்காமனு அது மாதிரி நாங்க படிச்சவங்க போட்டு கொடுக்கறதும் இதெல்லாம் சார் வரப்போறாரா தயவு செய்து சொல்லிடுறா நான் அப்புறம் சார் வந்து ஏன்டா பா அப்புறம் வந்த உடனே நான் சொல்லிடுவேன்